தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பாக கேரள அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். கேரளா காவல்துறையும் திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கின்றது. பெருமளவு பக்தர்கள் எண்ணிக்கை கூடுகின்ற இந்த காலகட்டத்திலும் பெரிய அளவு அசம்பாவிதம் இல்லாமல் திறமையாக சமாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு எட்டிய வரையில் நான் சபரிமலைக்கு ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக செல்கிறோம் என்ற சூழ்நிலையால் சொல்லுகிறேன். ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 3,500 பேர் தான் தரிசனம் செய்யக்கூடிய சூழல். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தரிசனம் நடக்கின்றது. 18 மணி நேரம் என்று தரிசனத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு 57-58,000 பேர் அளவிற்கு தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இந்த எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது கூட்டம் நெரிசல் அதிகம் ஏற்பட்டு தரிசனத்திற்குண்டான கால அளவு நீடிப்பது இயற்கையாக அங்கு அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் அங்கே காவல்துறை அதற்கேற்றாற்போல் பக்தர்களை வரிசைப்படுத்தி நிறுத்தி அனுப்புகிறது. அதே நேரத்தில் மாலையிலே தரிசனத்திற்கு செல்பவர்கள் காலையிலே நெய்யபிஷேகத்திற்காக இரவு அங்கு தங்குகின்ற சூழல் ஏற்படுகின்றது. ஆகவே ஒரு சில நாட்களில் 100,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சன்னிதானத்திலே இருக்கின்ற ஒரு சூழல் நிலவுவதால் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இருந்தாலும் திறமையாக கேரள அரசு இந்த கூட்ட நெரிசலை கையாண்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற காலங்களில் அதற்கு திட்டமிட்டு மேலும் பக்தர்களுக்கு அதிக அளவு தரிசனம் செய்வதற்கும் அதேபோல் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்காத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக கேரள தேவசம் போர்டு அறிவித்திருக்கிறது. ஆகவே தேவையான முன்னேற்பாடுகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கின்றது.